அடுத்து கேக்குறாருன்னா, இந்த காதியானிகளுடன் நீங்கள் விவாதம் செய்த போது, யாரு கேக்குறாருன்னா முகமது ரபிக்கு குவைத், காதியானிகளுடன் விவாதம் செய்த போது ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படாது என்று நீங்கள் சொல்லிவிட்டு இப்ப மாறியது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது காதியானிகளுடைய விவாதத்தின் போது, அந்த விவாத ஒப்பந்தத்தின் போது நம்ம அதை பேசுவோம். என்ன பேசுவோம்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்னா என்ன வரும்பொழுது, ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு மிர்சா குலாம் என்ற அந்த நபின்னு சொன்னால போய்ங்க, அவன் ஒரு அளவுகள் வச்சிருக்கான். என்ன அளவுகள் வச்சிருக்கான்னு கேட்டால், எதனுடைய கருத்து சரியா இருக்குதோ அதுவும் ஆதாரபூர்வமானது தான். அறிவிப்பாளர் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது அது சொல்லியிருக்க ஒரு ஹதீஸ் இருக்குது, அது நிறைவேறுது. ஆனால் அறிவிப்பாளர் பலவீனமாக இருக்குது. அது நடக்குது என்று சொன்னால் இந்த நடக்குவதை எதை காட்டுது, அது சரியானது என்பதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்டை வைத்துக்கொண்டு தன்னை நபின்னு சொல்வதற்கு பொய்யான ஹதீஸ்களை எல்லாம் உருவாக்கி உருவாக்கி விட்டுறான். எப்படி விட்டான்னா, அது சொன்னபடி நான் நடந்து வந்துவிட்டேன், அது பலவீனமாக இருந்தாலும் இந்த நிறைவேறிவிட்டது, இது நிறைவேறியதால் அது ஆதாரபூர்வமானதுன்னு இப்போ நீண்ட விவாதம். அது அந்த நீண்ட விவாதத்தில் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொன்னால் அது குரானுக்கு முரண்படாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவுமே குரானுக்கு முரண்படாது. முரண்படுன்னு எடுத்துக்காட்டு, எது முரண்புன்னு எடுத்துக்காட்டினா நான் என்ன செய்வோம், அதுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அதை ஒத்துக்கற மாட்டாங்க, எடுத்துக்காட்டவும் மாட்டாங்க. அது விவாத ஒப்பந்தத்தின் போது பேசின ஒரு விஷயம். இப்போ என்ன கேட்குறாருன்னா, ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் வந்து இப்போ குரானுக்கு முரண்படுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்பவும் நம்ம சொல்கிறோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்படாது. குரானுக்கு முரண்படாட்டி தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ். நீங்கள் ஒரு விஷயம் குரானுக்கு முரண்பாடாக இருந்தால் அதுவே ஆதாரபூர்வமான இல்லைன்னு ஆக்கிவிடும். அப்போ ஆதாரபூர்வமான நீங்கள் கொண்டாந்து வைத்து, நீங்கள் அறிவிப்பாளரை மட்டும் வைத்து கொண்டு பேசுறீங்க ஆதாரபூர்வமானது. ஆதாரபூர்வமானது என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், சொல்கிற ஆளும் சரியாக இருக்கணும், செய்தியும் சரியாக இருக்கணும். ஆளும் சரியான ஆட்களாக இருக்க வேண்டும், அந்த மெசேஜும் குரானோட மோதாமல் இருக்க வேண்டும். ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஆதாரபூர்வமான செய்திட்டு வரும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொன்னாலேயே இரு இலக்கணம் இருக்கணும். ஒன்றே அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும். கரெக்டுனா கரெக்டு என்று நம்ம அறிவுக்கு உட்பட்டு, அது பொய்யா இருக்கலாம், மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அவர் மீது குறை சொல்லப்படாமல் நம்பகமானவர்கள் என்று கருதக்கூடிய வகையில் அவங்க இருக்க வேண்டும். ஒன்று, ரெண்டாவது சொல்லக்கூடிய செய்தி குரானோடு மோதக்கூடாது. இப்படி இருந்தால் தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கும் அப்படிங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அறிவிப்பாளர் சரியாக இருக்கிற ஹதீஸ் கொண்டாட தந்தாலும் அறிவிப்பாளர் தான் சரிப்பா, கருத்து சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இந்த ஒரு அடிப்படையில் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், முதல்ல இந்த அர்த்தம் நீங்கள் சொல்லலை. முதல்ல என்ன சொன்னீங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரானுக்கு முரண்படாது. அப்போ எதெல்லாம் ஆதாரபூர்வமானது சொல்ல, இப்போ சஹி என்று சொல்லப்படுதோ அதில் ஒன்று கூட குரானுக்கு மாற்றமாக இருக்கான்னு சேலஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்கிறார். சேலஞ்சு பண்ணோம், சேலஞ்சு பண்ணி அவன் சேலஞ்சு ஏற்றுக்கல. சேலஞ்சு ஏற்றுக்கிட்டு இந்த அண்ணன் ஹதீஸ் கொண்டாந்து காட்டி அப்படி செய்யலை யாருமே. ஆனால் என்ன செஞ்சோம், இதை நம்ம ஸ்திங் பண்ணோம். அவள் இப்படி சொல்லியிருக்கிறோம் குரானுக்கு முரண்பு, அவ்வளோ அவ்வளோ கான்ஃபிடென்ட் நம்பிக்கை. இதை விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், ஹதீஸை தள்ளணுங்கிற கடுகளை கூட உள்ளத்தில் இல்லை. எதனால் இப்படி சொன்னோம், ஹதீஸ்னா முரண்படாது ஆதாரபூர்வமானது, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான நம்பிக்கையில் தான் நம்ம வார்த்தைக்கப்பட்டு வந்தோம். அவன் அப்படி விவாதத்தில் வந்து ஏதாவது சொல்லியிருந்தாங்க, ஏனால் அப்போ கூட நம்ம சிந்தனையை செலுத்தியிருக்க முடியும். அப்புறம் பார்க்கும் பொழுது தான் அவன் எடுத்து வச்சு நம்ம விளங்கவில்லை. பிறகு பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் குரானும் டைரெக்டாக மோதுகிறது, ஆனால் ஆன்சர் பண்ண முடியலை, பதில் சொல்ல முடியலை. கண்டிப்பாக இது முரணாக தான் இருக்குது என்று தெரிய வரும்பொழுது, அப்போ நம்ம ஹதீஸ் கலையை நம்ம சரியாக கவனிக்கலை. ஹதீஸ் கலையில் ஆதாரபூர்வமானதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டால் ரெண்டு தான். ஹதீஸ் கலையில் வந்து ஆதாரபூர்வமானதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஆளும் சரியாக இருக்கணும், செய்தியும் சரியாக இருக்கணும். ஆள் சரியாக இருந்து செய்தி சரியாக இல்லைன்னா அது ஆதாரபூர்வமான இல்லைன்னு தான் ஹதீஸ் கலையில் இருக்கிறது. அந்த நுணுக்கத்தை கவனிக்காமல் நம்ம சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மாற்றிக்கொண்டோம் நிலையை. இப்போ என்ன சொல்கிறோம்னு கேட்டால், ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரான் முரண்படாது தான், இதுக்கு அர்த்தம் வேற. அப்பவும் அதை தான் சொன்னோம், ஆதாரபூர்வமான ஹதீஸ் குரான் முரண்படாது, அப்போ அர்த்தம் வேற ஏதாவது சொன்னபடி தான் சொன்னோம். இப்படி மாறு தப்பா, நீ என்ன பார்க்கணும், அன்றைக்கு அப்படி சொன்னீர்கள் இன்றைக்கு இப்படி சொன்னீர்கள் என்று பார்ப்பதா, அன்றைக்கு சொன்னது சரியா இன்றைக்கு சொன்னது சரியான்னு பார்ப்பதா? அப்போ அன்றைக்கு சொன்னது எழுத்தீர்களையானா, நாங்கள் அன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோமே, மதுகப்பில் கூட நாங்கள் இருந்திருக்கிறோமே, அன்றைக்கு ஆரம்ப காலத்தில் மதுகப்பில் இருந்திருக்கிறோம், மூடு தூதி இருக்கிறோம். எந்த அளவுக்கு சொல்லுவோம், வந்து கேட்பாங்க இந்த கத்தம் பார்த்தியே மூடு தூதுவாங்கல்ல, அப்போ மட்டும் கேட்கும்போது நாங்களே சொல்லியிருக்கிறோம், இதுக்கு மூடு குரானை ஓதுங்கடா, எதுக்கு இந்த மீலாது விழாது ஓதுறாங்க நல்லது இருக்குது, ரசூலாவுக்கு தானே ஓதணுங்கிற, மனுஷன் வந்து மூடுது ஓதாத குரானை ஓதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம், அது தப்பு. அது அதை சொன்ன ஒரு காலத்துலையே
இந்த மூணு சிறுக்கா இருக்கு அதை ஓதாத குரானை ஓதிக்கு எதுக்கு இந்த பாத்தியாவுக்கு பதிலா இந்த இறந்தவர்களுக்கு பதிலா ரசூலுல்லா கொண்டாடுறவங்க பேர்ல குரானை ஓது அதுவும் ஓதக்கூடாது பேசுறோம் அது குளிக்கு மாறடிக்கிறவளை செய்யாதுங்கிறோம் அப்போ ஒரு கட்டத்துல வந்து நாம பல நிலையில நம்மளா சிந்திச்சு சிந்திச்சு தான் எது ஹக்கை ஏத்துக்கணும் ஹக்கு இல்லைன்னு விட்டுறணும் இவ்வளவு நாளா சொல்லிட்டோமே நேத்து இதை வச்சுதானே பேசணும் இப்படின்னு இருந்துகிட்டு இருந்தா அது சிந்தனையை மழுக செஞ்சிடும் நம்ம ஏற்கனவே காதியான்ட்ட பேசிக்கிட்டோம் அதனால அதுல நம்ம நிற்போம்னு சொன்னா அப்ப இது மாத்தமா இருக்குதுன்னு கேள்வி வர்றது என்ன பதிலு குரானோட அப்பட்டமா மோதுகிறது அது அவ்வளவு அசிங்கமான கருத்தை தருகிறது அதுதான் ஹதீஸ்னு சொல்லி கொண்டு குரானை சேர்த்து நம்ப முடியாது இதை நம்பினா அதை நம்ப முடியாது அதை நம்பினா இதை நம்ப முடியாத நிலை வரும் பொழுது அதுக்கு இன்னும் தேடுதுன்னு தேடுறோம் இதுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா இந்த ஹதீஸ் குரானுக்கு முரண் என்று ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நம்ம தான் தப்ப வழங்கிட்டோமா வேற எந்த விளக்கம் இருக்குமா வேற எந்த ரெஞ்சாலும் சொல்லியிருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தா காணும் யாருமே சொல்ல காணா பதில்ங்கிற பேர்ல அவங்க சொன்னது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்துற விதமா இருக்கு இப்படிலாம் வந்த பிறகு சிந்தித்து பார்த்து இந்த முடிவு வந்திருக்கணும் இது ரொம்ப காலத்துக்கு முந்தைய காலியான விவாதம் வைக்கிறது காலியான விவாதம்ங்கிறது ரொம்ப காலத்து நாகர்கோயில் இருக்கிற காலத்துல வந்து ஒரு ஒப்பந்தம் அது அதுக்கு முந்தைய இந்த ஒப்பந்தத்தில் உள்ளது அப்பதான் ஜனத்துல எழுதியிருந்தோம் அப்ப பத்திரிகையில அப்ப அந்த ஒப்பந்தத்தின் போது பேசப்பட்டது தான் சுட்டி காட்டுறாரு அப்ப அந்த நேரத்துல உள்ளது வந்து நம்ம அப்படி இருந்தோம் சூனியம் சீத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் கணவன் மனைவி பிரிக்கலாம்னு சொன்னமா இல்லையா அன்றைக்கு அப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கே சொல்லிக்கிறோம் அன்றைக்கு சொன்னதை நாங்கள் சொல்லிட்டு அது பிழை என்பதற்கு காரணத்தை சொல்லி தானே இது சொல்றோம் ரெண்டு ரெண்டு கருத்தையும் வச்சு பாருங்க அன்றைக்கு சொன்ன கருத்துக்கு நாங்கள் என்ன வாதம் வச்சோம் இன்றைக்கு சொன்ன கருத்துக்கு என்ன வாதம் வைக்கிறோம் எது சரி அப்படி பார்க்கணுமே தவிர அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு சொன்னதுங்கிற ஒரு வாதம் எப்போதும் வரக்கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒன்றை மாற்றி கொண்டோம் என்று இருக்குமே ஆனால் அதுல என்ன கேட்கக்கூடாது அன்றைக்கே அப்படி சொன்னு கேட்கக்கூடாது நம்ம மாத்தி பிறண்டு பிறண்டு பேசுறா கேட்கணும் காலையில ஆமாங்கிறது சாயந்தரம் இல்லைங்கிறது அடுத்த நாள் ஆமாங்கிறது அதுக்கு அடுத்த நாள் இல்லைங்கிறது இது கேட்கணும் என்னடா காலையில் வந்து சாயந்தரம் மாத்தி மாதிரி பேசுறேன்னு சொல்லணும் ஆய்வு செஞ்சு சிந்திச்சு பார்த்து அஞ்சு வருஷமா சொன்ன ஒரு கருத்தை இது சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டு இது தப்பு தான் நான பிறகு அதையே சொல்லி கொடுத்துருக்கோம் இதுல கேட்கக்கூடாது எதை தவறுன்னு விட்டுட்டோமோ எதை நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதுக்குரிய காரண காரியத்தை விளக்கிட்டோமோ அப்ப என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நேற்று சொன்னது என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது நேற்று சொன்னது பழையாகிவிட்டது அதான் மனுஷன் அல்லாஹ் வந்து மனிதர்களை இப்படிதான் படைத்திருக்கிறான் இந்த கேள்வியை இதை கேட்பார்களே ஆனால் யார் எந்த குறிப்பிடோடு கேட்டாலும் சரி அவங்களுக்கு அந்த அருகதை கிடையாது ஏன்னு கேட்டால் எல்லா இமாம்களும் பார்த்திருக்கிறாங்க ஒரு இமாம் எந்த ஒரு இமாம் தான் சொன்னதை கடைசி வரைக்கும் அதான் சரிண்டு இருந்ததே இல்லை அதை அபூ ஹனீஃபா மாற்றிக்கொண்ட ஹதீஸ்கள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இருக்குது ஷாஃபி மாற்றி கொண்ட அது ஷாஃபி இமாமுக்கு ஜதீது கதீமு பழைய சொல்லு புதிய சொல்லுன்னு இருக்கிறது அப்போ பழைய சொல்ல போனால் ஒரு மாதிரியா இருக்கும் புதிய சொல் வேறையா இருக்கும் ஏன் மாத்தினாரு மாத்துறது நல்லது மாத்துறன்னு அவர் குறை சொல்லக்கூடாது நேர்த்தியான் ஷாஃபி எப்படி சொன்னார் இன்னைக்கேன்னு எப்படி சொன்னார்ன்னா விளங்கி சொல்றாரு அவர் ஏன் நேரத்தை உள்ளத தவறுன்னு சொல்றது காரணத்தை சொல்றாரு சும்மா சொல்றது நேற்று நான் இப்படி சொன்னேன் எனக்கு இந்த ஆதாரம் கிடைக்கவில்லை இப்போ இந்த ஆதாரம் கிடைத்து விட்டது கிடைத்த பிறகு நான் அதை சொல்லக்கூடாது இதன்படி தான் நான் சொல்ல வேண்டும் இதுதான் சரிங்கிறார் இப்போ நம்ம என்ன செய்யணும் நேர்த்தியும் சொன்ன தெரியல நேர்த்தியும் அவனுக்கு தெரியல இப்போ நான் என்ன அல்லாவா நேர்த்தி தெரியல என்றால் அப்போ அல்லாவுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவன் அதனால வந்து நாம் பல விஷயங்களில் முன்பு சொன்னதை மாற்றிருக்கணும் புதிய கண்டுபிடிப்புலாம் தேவை கிடையாது நீங்கள் நம்ம ஆன்லைன் டாட்நெட்டில் பார்த்தீங்கன்னா மாற்றி கொண்ட செய்தி நிறைய வரும் முன்னர் நாம் சொல்லி இருந்தோம் இதை ஆதாரமாக வைத்திருந்தோம் இந்த வாதத்தை வைத்திருந்தோம் என்று சொல்லி நிறைய திருத்திருக்கிறோம் குரான்லேயே எடிஷன் போட்டிருக்கிறோமே அதில் சுட்டி காட்ட நாலாவது எடிஷனில் உள்ளது ஆறாவது எடிஷனில் மாற்றுவோம் ஆறாவது எடிஷனில் தவறு சுட்டி காட்டுவார் நேர் சுட்டி காட்டுவார் ஆமாம் இவர் சொல்ல கருத்து தெரியாமல் இருக்குது நம்மளது கவனிக்க மாட்டோம் என்று மாற்றுவோம் இப்போ போட்ட எடிஷனில் சுட்டி காட்ட நாளைக்கு மாற்றுவோம் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்கணும் அந்த வகையில் இப்போ மாற்றிக்கிட்டோம் என்று சொன்னால் எதனால் மாற்றணும் வகி வந்து முரண்படாது எதனால் அடிப்படை விளைக்கணும் வகின்னா அல்லாவுடைய செய்தி அல்லாவுடைய செய்தி முரண்படாது குரானும் அல்லாவுடைய செய்தி ஹதீஸும் அல்லாவுடைய செய்தி அல்லாவுடைய செய்தியுடைய சிறப்பை என்னன்னு கேட்டால் இதில் வந்து அல்லாஹ் தவிர வேற யாரிடமிருந்து வந்திருக்குமே ஆனால் அநேக முரண்பாடுகளை பார்த்துருப்பாருங்கிறான்ல வகியில் முரண்பாடு இருக்காது கண்ணு முன்னாடி முரண்பாடு தெரிகிறது அப்போ தெரிஞ்சால் அது வகி இல்லை இதான் வகின்னு போயிடணும் குரான் தான் வகி அது சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற எடுத்துருவோம் அது குரானுக்கு ஹதீஸ் முரண்படுமாங்கிற அந்த தலைப்பில் உள்ள நூல் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்